வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்களான அன்புடன் வரவேற்கிறேன். செட்டி நாட்டு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஏழு வரமிளகாய், ஏழு சாம்பார் வெங்காயம், ஏழு பல் பூண்டு, நாலு துண்டு இஞ்சி, ஒன்றரை ஸ்பூன் மிளகு, ஒன்றரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஸ்பூன் தனியா, கால் கப்பு வந்து தேங்காய் துருவல், ஒரு பெரிய தக்காளியை வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் வடச்சட்டியில் வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி கடைசியாக பூண்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு சுற்று சுற்றிடுங்க. அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு தாளித்தன் சேர்த்து வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டேன், அதை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி அதை ஊற்றிடுங்க. மட்டனை குக்கரில் தண்ணி ஊற்றி சூப்புக்குரிய பொருட்கள் அத்தனையும் போட்டு வேக வச்சு அது மொத்தமாக மட்டனோடு அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிடுங்க. மசாலா வதங்கினதும் மட்டன் வெந்த தண்ணி அதாவது சூப்பு எல்லாத்தையும் ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது தாங்க ஸ்டேஜ். இப்போ செட்டி நாட்டு மட்டன் கிரேவி ரெடி. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, கிரேவியும் ரெடியாகிடுது. சூப்பராக காரசாரமான கிரேவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.